நான் வந்து ஒரு 8-9 மாசம் இருக்கும். என் பிள்ளை எப்பவுமே சண்டை பிடிக்க பிடிக்க சொல்லி அடிப்பேன்னு தவிர ஒரு நாள் அது ஏன் எதுக்கிட்டு உணர்ந்ததே கிடையாது. எப்பதான் குறை சொல்வேன், தங்கர் சேகர வந்தா எனக்கு கெட்டவத்தையே வளர்ந்து வெளியே போக மாட்டேங்க காப்பி சொல்லுவேன். ஆனா என் கூட இருக்கிற அம்மியாக்கு தான் தெரியும் எவ்வளவு கெட்டத்தை போடுவேன். கண்டிப்பா ஒரு நாள் மாறும் மாறும் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா 10ஆம் தேதி எனக்கு ரொம்ப தெரியல, இங்க ஒரு ஆசைதான் இருக்கு. நான் வந்து உட்காந்து சொன்னா எனக்கு பெரிய பேய் பிடிச்சிருந்தது நானா தான் இருப்பேன் காட்டி சொல்லி வெளிப்படுத்துச்சு. அதுக்கு சாட்சியமா ரம்யாக்க இருக்காங்க, வேற யாருமே இல்லை. அவங்ககிட்ட வந்தோம்னு சொன்னேன், எனக்கு பெரிய ஆவி ஏதோ இருக்குன்னு தோணுதுக்காண்டு. அப்புறம் பார்த்தா அவங்க வயிற்றுல கட்டி யாருக்கெல்லாம் இருக்கு சொல்றாங்க, அடுத்து நம்மள தூக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி கண்ணை பக்கம் தண்ணி என் கிட்ட வந்துட்டாங்க. வந்து பெரிய கட்டு பாவை கட்டு இருள் கட்டு மரண கட்டு எல்லா கட்டுலேருந்து இந்த சகோதரி வீடு தர பெறுவான்னு சொன்ன பிறகு அப்போதான் எனக்கு வந்தன்னைக்கே தெரிஞ்சிச்சு நம்ம வந்து ஏதோ உணர போறோம், ஏசப்ப நமக்கு உணர்த்த போறாங்க, குடும்பத்தின் தகர்ச்சியோட குடும்பத்தில் செயல்படுகிறது அதிகாரங்களும் என் பிள்ளைய ராத்திரி தூக்கத்துல கூட நான் அடிப்பேன், எப்பனாலும் சட்டப்ப தூக்கி ஏதாவது செஞ்சுட்டே இருப்பேன். நேரத்துல இருந்துதான் என் பாப்பை அடிக்கிறேன். ஏசப்பா மிந்தனத்தை எனக்கு ஒரு உறுதி தந்தாருன்னா என்ன உணர்த்தினதே அன்னைக்கு தானே சொன்னேன், இங்கே பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் ரம்யாக்கு சொல்லிட்டே இருந்தேன். அது யார் தங்கச்சிக்கிற கூட சொல்லணும் யாரும் இருக்காது, ஏன்னா ஏற்கும் சொல்லுவாங்க எல்லாரும் இங்கே அதிசயம் இருக்கு அற்புதம் இருக்குண்டு. ஆனால் நான் அந்த அதெல்லாம் நம்மளானே எனக்கு தோணுச்சு இங்கே பெரிய பெய்ய நான் தான் இருப்பேன். நான் ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்துவாங்க அதுக்கு தான் மாறுவேன்னு சொன்னேன். நான் நேரத்தை இன்றைக்கும் கெட்டதான் போடல, அது ஏசப்பாவுக்கு பெரிய ஆசீர்வாதம். இதேமாரி இதோ இது நான் அதுவும் கேட்டேன், நான் சாயந்தரம் இதோ நான் விட்டு கிடந்த சாட்சை நான் நிலநிற்கிற மாதிரி எனக்கு செய்யணும்னா நீயே நல்லா ஜெபம் பண்ணுமா, உனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை கடைப்பிடிச்சி அடுத்த வருஷத்துக்கு சாட்சை நிற்கணும், இதுதான் என் ஆசை, வேறு எந்த ஆசை எனக்கு கிடையாது.